அந்த சொரூப ஐக்கியம் வந்து அடியார்கள்கிட்ட சகஜமாக பிறவிலேருந்து எப்படி வருதுன்றத மகாகவி காளிதாஸ் ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். சாரத்தை அங்கங்க நிறுத்தி 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 என்ன போகுது, உள்ள என்ன போகுது, உள்ள என்ன பொருளை வந்து அவர் வச்சுட்டு இருக்காரு, அது எப்படி அங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, சரிங்களா? ரெண்டுத்துலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கல்லு கனி சாரம். மண்ணினுடைய சாரம் வந்து கனியில தானே தெரியும், செடியினுடைய சாரம் நறு மனத்துல தானே தெரியும், பூல தானே தெரியும். எல்லாமுமே பாருங்க சூக்ஷமத்துக்கு போகும். கல்லு மண்ணிலிருந்து விளைந்த மாமரம் மாங்கனி சுவை அனுபவிப்பது இது நம்மளுடைய புத்தியில, நாக்கு வழியாக புத்தி. திருப்பி புத்தின்றது எங்க போகுது, ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒண்ணுமே இல்லாம சைலன்ஸுக்கு போகுது, ஸ்டில்னஸுக்கு போகுது. அப்படின்லாம் உண்மையில் அனுபவிப்பான் அவன், உண்மையில் அனுபவிப்பது எது? அச்சலம் மௌனம் எல்லாமா இருக்கா இல்லையா? அதன் ஃபர்ஸ்ட் லைன்லேயே போடுற, கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவ தேவி அம்மா. சாதாரணமா எல்லாத்தையுமே சிவம்னு வாங்க, ஆழ்ந்த உறக்கத்தை சிவம்னு வாங்க. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நடனம் பயில்கின்றவன், நடனம் செய்கின்றவன் சிதம்பரம் நடராஜர் சதா. அவருடைய காஸ்மிக் டான்ஸ் தானே இது. நான்கு விசைகளாகவும் அணுக்களாகவும் அணுத்துகள்களாகவும் பிரபஞ்சமாகவும், அதுல ஜடம் உயிரினம், ஜடம் உயிரினம், ஜடம் எது வேணா எப்படி வேணா கிறிஸ்கிராஸ், ஒரே பொருள். என்ன பொருள்? ஆன்ம பொருள். அச்சலம் மௌனம் ஏக்கமற்றது, அச்சலம்னால ஏக்கமற்றது, ஃபார்முக்குள்ள வராது. பிரபஞ்சமே ஃபார்முக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது, ஆட்டமா தான் வருது, பிரபஞ்சமா வரல. ஆகாசம் பூரா ஆட்டம்ஸுங்க, ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ்குள்ள ஃபோர்ஸஸ்ங்க. ஒரே ஒரு அணுவுக்குள்ள இருக்கிறது ஸ்ட்ராங் நியூக்ளியஸ், நியூக்ளியஸை சுத்தி இருக்குது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், அதுலேயே வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கு, குவார்க்ஸ் லெப்டான்ஸ் அப்படின்னு சில வகைகள்லாம் இருக்கு. அதுல தான் அந்த கடவுள் தொகுள் அது என்ன பண்ணுது, அப்படியே பரவுது உள்ள நியூக்ளியஸுக்கு எதுக்கும் நடுவில் பரவி அப்படியே அணுவே வந்து ஆன்டி கிராவிட்டி எல்லாம் மாத்துது. கிராவிடேஷன் இருந்தது ஆன்டி கிராவிடேஷன் இருக்கு, புரியுதுங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா பாசிட்ரான் இருக்கு, ஆன்டி எலக்ட்ரான் இருக்கு, ஆன்டி ஆட்டம் உருவாக்குது, ஆன்டி புரோட்டான், ஆன்டி நியூட்ரான், ஆன்டி எலக்ட்ரான், ஆன்டி ஆட்டம், இதெல்லாம் வந்து 5% தானா மொத்தமா நம்ம பார்க்குற சூரிய சந்திர பிரபஞ்சம் பார்க்கணும்ல அமாவாசை நேத்திக்கு. அந்த இருட்டில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே மினு மினுக்குது இல்லை, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், 14 பில்லியன் லைட் இயர்ஸ், அதெல்லாம் என்ன, அதில் 5% தான் தெரிஞ்சுது. விசிபிள் யூனிவர்ஸ், மீது எல்லாம் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். இதையும் கடந்து நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்படி வந்தவரை ஒரு உணர்ந்தவர் வந்து அடிப்படையில் நம்பிக்கை மயமாக ஆடு மேய்ப்பவர்,